வணக்கம் நேர்களே, நான் உங்கள் வெங்கட். இது நமது லகரம் .com. இன்றைக்கி பார்க்க போகிறது மொபைல் மார்க்கெட்டை ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்க மொபைலை பற்றி தான். எஸ், ஒன் ப்ளஸ் நாடோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த மொபைலுக்கு இவ்வளோ ஹைப்புன்னு பார்த்தா, ஒன் ப்ளஸ் கொஞ்சம் வருஷமாக அவங்க மொபைல் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே தான் போகுது. ஒரு டைமில் பிலோ 30K செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் மொபைல் சொல்லுங்கன்னா ஒன் ப்ளஸ்ஸை தான் சொல்லுவாங்க. இப்போது அதுவே அவங்களோட பே செக்மெண்ட் 50K மேலே தாண்டிடுச்சு. அதுக்கு இந்த மொபைலுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தா, எஸ், ஒன் ப்ளஸ் வந்து அகெயின் ஒரு 30K செக்மெண்ட்டில் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனை கொண்டு வராங்க. இந்த மொபைலோட பேர் தான் ஒன் ப்ளஸ் நாட். இது முடியும் கிடைச்ச ஸ்பெக்ஸை படி பார்த்தா, பிலோ 30K, அதாவது 30,000 கீழே ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் அவங்க ஆக்சுவல் ப்ரைஸிங் லான்ச் பண்ணும்போது தான் தெரியும். ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து பார்த்தா, இந்த மொபைல் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட கிளாஸ் பாடி வருது. அப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அம்லோட் ஸ்க்ரீனோட வருதுன்னு ஒன் ப்ளஸ் சைட்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே அம்லோட் ஸ்க்ரீன் இருக்கிறனால கண்டிப்பாக இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிடுது. ப்ராசஸர் பற்றி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் 765G கால்காம் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸால் இதை வந்து பேர் பண்ணியிருக்காங்க. கால்காமோட மிட்ரேஞ்ச் சிப்லே இதுதான் பவர்ஃபுல் சிப்னு சொல்லலாம். இந்த 765 ப்ராசஸரில் 2 A76 கோர், 2.4 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. 6 A55 பவர் எஃபிஷியன்ட் கோர் வந்து 1.8 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G சப்போர்ட் சிப் செட். இதில் GPU அட்ரினோ 620 இருக்கிறனால கேமிங்க்கு நல்லாவே இருக்கும். ஃபோனோட சைஸை பார்த்தீங்கன்னா 6.44 inch ஃபுல் HD ப்ளஸ் அம்லோட் ஸ்க்ரீனோட வருது. இதில் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் 4115 mAh பேட்டரி, அது சார்ஜ் பண்ண 30W வேப் சார்ஜஸோடு வருதுன்றதும் ஒன் ப்ளஸ்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல் கேமராலையும் ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு ஒன் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. கேமராவை பார்த்தோம்னா மொத்தம் 4 கேமரா இதில் கொண்டு வர போகிறாங்க. பேக்கில் ஃப்ரண்ட்டில் 2 கேமரா. இதில் ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா 48MP சோனி IMS586 சென்சர். இது F1.75 அப்பச்சரோடு வருது. இதில் EIS ப்ளஸ் OIS ரெண்டுமே சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சென்சர் பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ராவைட் கேமரா. இது வந்து 8MP கேமரா. இது வந்து 119° ஃபீல்ட் ஆஃப் வியூவோடு இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. மூணாவது கேமரா ஒரு 5MP மேக்ரோ கேமரா. நாலாவது வந்து 2MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்ட்ரேட்டுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரண்ட்டில் பார்த்தா டியூல் கேமரா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 32MP சோனி IMS616 சென்சர் ப்ளஸ் ஒரு 8MP அல்ட்ராவைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் வந்து ஒய்ட் ஆங்கிள் எடுக்கிறதும் நம்மளுக்கு இங்கே பாசிபிளாக இருக்குது. இது தவிர இந்த மொபைலில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, 2x2 வைஃபை மிமோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவே இந்த மொபைல் இருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்குற இந்த மொபைலோட லான்ச் July 21 நடக்குது. ஆன்லைன் மோடில் நடக்கிற இந்த லான்ச்சுக்காகவே அவங்க புதுசாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் AR, அது ஆக்குமேட்டட் ரிலேட்டட் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க 99 rupees அந்த ஆப் மூலமாக அந்த லான்ச்சை பார்க்குறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ப்ரீ புக்கிங் July 15 அமேசானில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மொபைலை ப்ரீ புக் பண்ணுற எல்லாருக்கும் லிமிடெட் எடிஷன் வெர்ஷனாக நிறைய கிஃப்ட்ஸ் வருன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் என்ன ரேட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிற ரேட்டை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.